ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்களோட மாதவிடாய் எத்தனை நாட்கள் வந்து இருந்தால் அது நார்மல், அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் வந்துட்டு 2 நாள் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோ இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து மெடிக்கல் டேர்மில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்கேண்டி பீரியட் இல்லைன்னா வந்துட்டு லைட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்துட்டு பெண்களோட பீரியட் வந்து எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னா, 2-7 நாளைக்குள்ளே வரைக்கும் இருக்கலாம். அது வந்து நார்மல் பீரியடு. அதுவே வந்துட்டு 2 நாளைக்கு வந்து கம்மியாகவும் 7 நாளைக்கு அதிகமாகவும் இருந்தால் வந்து அது வந்து ப்ரொலாங் பீரியடு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பீரியட் வித் அப்நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இமீடியட்டாக டாக்டரை மீட் பண்ணி ஒரு ஹெல்ப் வந்துட்டு அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து பீரியட் வந்து 2 டேஸ் தான் ஆகுது, அந்த நாட்கள்லையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா பேடு, அதோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 1 டேயில் வந்து ஒரு பேடு தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு பீரியட் வந்து லைட்டாக தான் படுது அப்படின்னா, அது வந்து கம்ப்ளீட்டாக அப்நார்மல், இமீடியட்டாக நீங்கள் வந்துட்டு மெடிக்கல் ஹெல்ப் போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னவா இருக்கலாம், இந்த லைட் பீரியடுக்கு காரணம் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா, பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ரூட் காஸ். நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி இர்ரெகுலர் பீரியடு போன்ற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்துட்டு காரணம் என்னென்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இதை தவிர வேறு என்ன காரணங்களுக்காக லைட் பீரியட் வந்து பெண்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தீங்க, உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கருப்பதித்தல் நடக்கும்போது வந்துட்டு லைட்டாக ப்ளீடிங் வரலாம், அதுவும் வந்துட்டு லைட்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து நார்மலாக உமன்ஸ்க்கு வந்துட்டு பீரியட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பாட்டிங் மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளோ வந்து நல்ல ஹெவியாக இருக்கும். பட் இந்த லைட் பீரியட் வந்து இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு பீரியட் ஃப்ளோ வந்து சேமாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பேசிக்காகவே வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அடுத்து என்ன மாதிரி காரணங்களுக்காக லைட் பீரியட் வரலாம் அப்படின்னா, ஏஜ் ஃபேக்டர் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ வந்துட்டு நார்மலாக 20லேருந்து ஒரு 35 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து பீரியட் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டு 3-5 நாள் நல்ல ஃப்ளோ இருக்கும். அவங்களோட யூஸ் பண்ணுற பேடோட எண்ணிக்கையுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 3-4 பேடு வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு ஏஜ் ஃபேக்டர் அதிகமாக இருக்கவங்க, அதாவது 35 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த லைட் பீரியட் வர சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து லைட் பீரியட் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட பிஎம்ஐ வந்துட்டு மேட்ச் இல்லாமல் இருக்கும், அதாவது அவங்க ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் வந்து மிஸ்மேட்சாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட பீரியட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கலாம். அடுத்து வந்துட்டு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ் பிசிஓடி தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அவங்களுக்கு பேசிக்காக ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அவங்களுக்கும் வந்துட்டு லைட் பீரியட் தான் வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி ஆகும், அதாவது ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு பீரியட் வந்துட்டு ஸ்கிப் ஆகி வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் லைட் பீரியட் வரலாம். சில பேர் பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட வந்துட்டு இந்த மாதிரி லைட் பீரியட் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த லைட் பீரியட் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் தான். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால நம்மளோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்ம வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளோட பாடி வந்துட்டு பாதிக்கப்படும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் இருக்கும்,
அதாவது செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பெயின் இருக்கலாம், அதாவது நீங்கள் யூரின் போகும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து எல்லோ கிரீன் கலரில் டிஸ்சார்ஜ் வரலாம். இந்த மாதிரி இருந்தால் கூட லைட் பீரியட் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு லைட் பீரியடாக இருந்தாலும் பர் டே வந்துட்டு 2 pads வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது நார்மல். 7 days வரைக்கும் பீரியட் வந்தால் அது வந்து நார்மல். அதே மாதிரி 7 days மேலே ஆகியும் பீரியட் ஃப்ளோ அதிகமாக இருந்தால் வந்து அது அப்நார்மல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் கொடுத்துருங்க, ஏன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.